ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுதமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோஹதஸ்ததி சதானி திருநாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமாபுதரணம்யாவிபூதிமேனமதன்வயனாத்தியனகுலவதேகுலாபிராமீமத்தங்கைகுலம் பிரணவாமிமோனூக்குள் திருவேங்கடமுடையான் பாரண்ணச்சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் என்று சொல்லப்படக்கூடிய சுவாமி வேதாந்த தேசிகன் இப்போதைக்கு முன்பாக ஒரு 750 வருஷங்களுக்கு முன்பாக அவதாரம் பண்ணி அருளி நமக்காக பல கிரந்தங்களை சாதித்தினார் என்பது ஜெகத் பிரசித்தம். திருவேங்கடமுடையான் தானே ஸ்ரீ வேதாந்த தேசியனாக அவதாரம் பண்ணார் என்பதை சீரொன்று தூப்பு திருவேங்கடமுடையான் என்கிற வரியிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். திருவேங்கடமுடையானுடைய கருணை, திருவேங்கடமுடையானுடைய குணங்கள், அவன் சீரொன்று கல்யாண குணங்கள் நிரம்பியவன், கல்யாண குணங்கள் புரிந்தியவன் என்று அர்த்தம். சீர் என்றார் கல்யாண குணங்கள், ஒன்று அப்படின்னா ஒன்றி இருக்கக்கூடியவன், கல்யாண குணங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் அப்படின்னு. அந்த திருவேங்கடமுடையானுடைய கல்யாண குணங்கள்லயே மிகவும் விசேஷமான கல்யாண குணம் எது அப்படின்னா கருணை, தயை. ஜலதேரிவ சீததா தயேத்வம் ரிஷசைலாதிபதேகே ஸ்வபாவபூதா அப்படிங்கிறார் சுவாமி. ஜலம் அப்படின்னா குளிர்ச்சியா இருக்கும் என்பது போல திருவேங்கடமுடையான் அப்படின்னா கருணையோட இருப்பான் அப்படிங்கிறது அவனுக்கு சொரூப நிரூபகம் போல இருக்கான். சின்ன குழந்தைகளை கேட்டா கூட ஜலம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு தானே சொல்லும். அதுபோல திருவேங்கடமுடையான் எப்படி இருப்பான்னா கருணையே வடிவெடுத்து வந்தவன் போல இருப்பான் அப்படிங்கிறதாக எல்லாருமே அனுசந்தானம் பண்ணுகிறார். சாஸ்திரம் தெரிஞ்சவான் மாத்திரமில்லை, அங்க போய் சேவிக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே சாஸ்திரமே தெரியாதவர்கள் கூட திருவேங்கடமுடையான் அப்படின்னா கருணாகடாட்சம் செய்கிறவன், கருணையே நிரூபமாவுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையான் ஒரு அவதாரம் பண்ணான் அப்படின்னா அந்த அவதாரத்துல எத்தனை கருணை இருக்கும், அதான் சீர் ஒன்று தூப்புள் திருவேங்கடமுடையான். இவர் தூப்புள் திருவேங்கடமுடையான், இந்த தூப்புள் திருவேங்கடமுடையான் அவரை மாதிரி அத்தனை கருணையோடு கூட இங்க அவதாரம் பண்ணபடினாலே அவர் பல கிரந்தங்கள் அவர்கள் செய்தார். சாம்ஸ்கிருதிபிஹி திராவிடீபிஹி பக்வீபிஹி கிருதிபிஹி ஜனான் சமுஜீவயாமாச தத்மை சேவ்யாய மங்களம். பலவிதமான கிருதிகள், 170 கிருதிகள் சுவாமி வேதாந்த தேசிகர் அருளை செய்திருக்கார். பாதொன்ற சொன்ன பழமொழியுள் அப்படின்னு இந்த லோகமெல்லாம் உஜீவிக்கணும் என்பதற்காக இங்கே பார்னா உலகத்தில் உள்ளவர்கள் ஒன்றை ஈடுபடும்படியாக, நாம் எல்லாம் ஈடுபடும்படியாக சொன்ன வார்த்தைகள் இங்க தேசிய அருளை செய்த கிரந்தங்கள். இதெல்லாம் பழமொழிகள் அப்படின்னா பிராச்சீனமான திவ்ய சூக்திகள் அர்த்தம். தேசிகள் 120 கிரந்தம் சொல்லியிருக்காரு, இதுல எதிரையாவது ஒண்ணுலையாவது நம் பூர்வாச்சாரியர்கள் சொல்லாத அர்த்தத்தை சொல்றாரா அப்படின்னா கிடையாது. அவர்கள் என்ன அர்த்தத்தை சொன்னார்களோ, சுவாமி நாகமுனிகள், சுவாமி ஆலவந்தார், சுவாமி பகவத் ராமானுஜர், சுவாமி அப்புல்லா, சுவாமி பராசர பட்டர், இவர்கள் எல்லாம் என்ன அர்த்தத்தை, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரும் என்ன அர்த்தத்தை சொன்னார்களோ அதே அர்த்தத்தையே தான் நன்கு விளக்கும்படியாக நமக்கு சாதிச்சிருங்க சுவாமி. புது அர்த்தம் அப்படின்னு எதுவுமே கிடையாதா, அதனால இது பழமொழி. இது அது லோகத்துல எல்லாருக்கும் ஈடுபடும்படியாக அந்த பழமொழியை சுவாமி தேசியன் அருளை செய்திருக்க. பழமொழின்னா தான் அவர்களே சொல்லியிருக்கார்களே, சுவாமி தேசியன் எதுக்காக சொல்றார், அவர் சொன்ன விஷயத்தை இவர் ஏன் சொல்றார் அப்படின்னா பார் ஒன்ற லோகத்துல எல்லாரும் ஒன்றி போகணும் என்பதற்காக. எல்லாருமே எல்லா அர்த்தத்தையும் புரிஞ்சின்றுவா அப்படின்னு சொல்ல முடியாது,
சில பேருக்கு தமிழில் ஈடுபாடு இருக்கும், சில பேருக்கு சம்ஸ்கிருதத்தில் ஈடுபாடு இருக்கும், சில பேருக்கு காவியங்களில் ஈடுபாடு இருக்கும், சில பேருக்கு வாதங்களில் ஈடுபாடு இருக்கும், சில பேருக்கு நாடகங்களில் ஈடுபாடு இருக்கும், சில பேருக்கு ஸ்தோத்திரங்களில் ஈடுபாடு இருக்கும். இப்படி லோகோ பின்ன ருச்சி, லோகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருச்சி. அதனால சுவாமி தேசியன் அவதாரம்னா எல்லாத்திலையுமே கிரந்தம் பண்ணியிருக்காங்க. காவியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா யாதவாபிதயம், கம்சன் தேசம் முதலான காவியங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நாடகம்னா சங்கல்ப சூரியம் அப்படின்னு நாடகம் அடித்திருக்க. ஸ்தோத்திரங்கள் அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்தோத்திரங்கள், ஹைகிரிய ஸ்தோத்திரம் ரகுவீரகத்தியம் ஆரம்பித்து ஏகப்பட்ட ஸ்தோத்திரங்கள், சரணாகதியை சொல்றதுக்கான ஞாச திலகம் முதலான ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணியிருக்க. வாத கிரந்தங்கள் அப்படின்னா சததூஷணி முதலானது. தர்சன கிரந்தங்கள் அப்படின்னா தத்துவம்சா கடமும் நியாய சித்தாந்தனம் முதலானது. சாஸ்திர கிரந்தங்கள் அப்படின்னா மீமாம்சா பாதுகா, அப்புறம் வந்து நியாயபரிசுத்தி முதலான சாஸ்திர கிரந்தங்கள். வியாக்கியான கிரந்தங்கள் அப்படின்னா எம்பெருமானாருடைய சீசுக்திகளான ஸ்ரீபூ ஸ்ரீபாஷ்யம், கத்தியத்ரயம், நித்யம், கீதாபாஷ்யம், இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்கார். ஆலவந்தார சீசுக்தலா இருக்கக்கூடிய சதுஸ்லோகி, அதுக்கப்புறம் ஸ்தோத்திரத்னம், இந்த கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். சில திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியம், முனிவா அதாவது அமல்நாதி விராட், அதுக்கப்புறம் திருவாய்மொழி, இதுக்கெல்லாம் வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். இதெல்லாம் வியாக்கியான கிரந்தங்கள். தமிழில் பல கிரந்தங்கள், தமிழ் பிரபந்தங்கள் அப்படின்னா 405 பாசங்கள் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. தேசிய பிரபந்தம் என்கிற முறையிலே ரகசிய கிரந்தங்கள் அப்படின்னு பார்த்தா 32 ரகசியங்கள் சுவாமி வேதாந்தேசின் அருள் செய்திருக்கார். பிராகிருத பாஷையில அச்சுத சதகம் அப்படிங்கிற அருள் செய்திருக்கார். தமிழ் பாஷையில தமிழ் பிரபந்தங்கள், சம்ஸ்கிருதத்துல ஏகப்பட்ட கிரந்தங்கள். இப்படி பார்த்தோம்னா மனுஷர்கள் யார் யாருக்கோ எத்தனையோ விதமான ருச்சி எல்லாம் இருக்கலாம், ஆனால் தேசியன் கிட்ட அன்வயம் இல்லாம இருக்க முடியாது. யாரா இருந்தாலும் எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, அதனால எம்பெருமானார் சீசுக்தி எனக்கு புரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனா தேசியன் சீசுக்தி புரியலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா தேசியம் தமிழ்ல பண்றாரு. இந்த சம்ஸ்கிருதம் தெரியாட்டா கூட தமிழ்ல தெரியல, தமிழ் படிச்சிருக்கேன், எனக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் புரியல, அதனால எம்பெருமானார் சீசுக்தி எனக்கு புரியலன்னு சொல்லலாம். ஆனா தேசிய சீசுக்தி புரியலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சாஸ்திரம் இல்லாட்டா கூட ஸ்தோத்திரம் இருக்கேன். இங்க எத்தனையோ லகுவான ஸ்தோத்திரங்கள், அகம் மத்ரக்ஷண பரஹா அப்படின்னு ஆரம்பிச்சு ஞாச தசகம் 10 ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு நிமிஷத்தை முடிஞ்சு போதும், ஸ்தோத்திரமே முடிஞ்சு போதும். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் எல்லாம் தேசியம் சாதிச்சிருக்க. அதனால எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நீ மற்ற ஆச்சாரிய சீசுக்திகள்லேருந்து தப்பிக்கலாம், ஆனால் தேசியன் சீசுக்திலேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விதமாகவும் ஸ்லோகம் பிடிக்கும்னா ஸ்லோகம், கத்தியம் பிடிக்கும்னா கத்தியம், எப்படி வேணாலும் இருக்கு. இங்கே இப்படி பலவிதமாக தேசியன் பண்ணது எதுக்காக கேட்டனா சமுஜீவயாமாட்ட அப்படிங்கிற ஸ்லோகத்துல எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணும், எல்லாரையும் வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேசிகன் இத்தனை பாடுபட்டு இத்தனை கிரந்தங்கள் சாதிச்சிருக்க. அப்படி பாருன்ற சொன்ன பழமொழி அப்படின்னா இது அநேகம் இருக்கு, ஓரொன்று தானே, இது அத்தனையில ஏதாவது ஒண்ணு இருந்தா போடும் நமக்கு உயிர்ந்து போவதற்காக. இத்தனைகளும் படிச்சிருக்கன் வந்து உயிர்ந்து போகணுங்கிறது கிடையாது. ஆத்மாவுடைய சொரூபத்தை பத்தி தெரிஞ்சுட்டு, சரணாகதிங்கிற உபாயத்தை பத்தி தெரிஞ்சுட்டு, பகவத் கைங்கரியம் அப்படிங்கிற புருஷார்த்தத்தை பத்தி தெரிஞ்சுட்டு இந்த ஜென்மத்திலிருந்து களைத்தே இருக்கும். அதுதானே நாம செய்ய வேண்டியது, அதுதான் எல்லா கிரந்தங்களையும் 120 கிரந்தங்களையும் தேசியம் சொன்ன விஷயம். அதுதான் மொத்தமா சேர்த்து பார்த்தா இந்த விஷயத்தை தான் சொல்லிருக்க. எம்பெருவானை அடைவதற்கு அவனே உபாயம், அவனே உபாயமாக பற்ற வேண்டும், அவனே பலன் அப்படிங்கிற விஷயத்தான் சுவாமி தேசிகன் எல்லா கிரந்தங்கள்லயுமே சொல்லிருக்க. அதனால இது வந்து நல்ல வழி போகணும் அப்படின்னா அது எல்லா கிரந்தமும் படிக்கணுங்கிறது கிடையாது, ஏதாவது ஒரு கிரந்தம் படிச்சா போதும். எந்த கிரந்தம் அப்படின்னா ஒண்ணு படிச்சா போறோம்னா எந்த ஒண்ணு, 120 எந்த ஒண்ணு படிச்சா போறோம், ரகசிய திரிசார் படிச்சா போறோம்னா ஓர் ஒன்று அப்படிங்கிற ஏதாவது ஒண்ணு ஒண்ணுமே போறோம். அதாவது 120 கிரந்தங்கள்ல இந்த ஒண்ணே போறோம் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, 120 கிரந்தங்கள்ல ஒன்னொண்ணுமே போறோம், ஓரொன்று தானே அமையாதோ, ஒன்னொன்னு போறாதோ, ஒன்னொன்னு இருந்தாலே அதனாலேயே அவன் தத்துவஹித புருஷார்த்தங்களை தெரிஞ்சுட்டு தன்னுடைய சுரூபத்தை தெரிஞ்சுட்டு உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி சீவி கொண்டது போடுவான். இந்த ஜென்மத்தை விட்டு அவன் மோட்சம் பெறுவான். அப்ப ஒன்னு போறாது. அப்ப இத்தனை பண்ணது எதுக்காக அப்படின்னு கேட்டா பலவிதமான அதிகாரிகளுக்காக இத்தனையும் பண்ணியிருக்காங்க. சததூஷணி அப்படின்னா அது அதுக்கான அதிகாரிகளுக்காக, சாஸ்திர பாண்டித்யம் உள்ள வாதங்கள் எல்லாம் செய்யக்கூடிய தர்க்க நைபுண்யம் உள்ளவர்களுக்காக அந்த கிரந்தம். அந்த மாதிரியா பார்த்தோம்னா ஒன்னு ஒண்ணுமே எம்பெருமான் தன்னுடைய லீலையினாலே தேசியனை கொண்டு வரவழைத்தது
அப்படிதான் ஒண்ணு ஒண்ணு பின்னாடி ஒரு கதை இருக்கும், ஒரு சரித்திரம் இருக்கும், ஒரு ஐதிஹ்யம் இருக்கும். எம்பெருமான் அந்த கிரந்தத்தை வரவழைத்தார் அப்படிங்கிறது தெரியும். அதனால லோகத்தை உஜ்ஜீவனம் வரணும் என்பதற்காகவே சுவாமி தேசிகனுடைய அவதார். ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு. இந்த பூமியில வாழ்பவர்கள் வானேற சீவைகள் லோகம் போற வரைக்கும் வாழ்வு அமையணும் அப்படின்னா இந்த ஒண்ணுதானே போறாதோ, அந்த வாழ்க்கைக்கு பரமபதம் போகும் வரை இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு இதுல ஒண்ணு போறாதோ அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு போதுமே என்ன அர்த்தம்? அப்படி ஒன்னு ஒண்ணுமே அத்தனை பெருமை உடைய கிரந்தங்கள். அப்போ மகான்கள்லாம் என்ன பண்றாள் அப்படின்னு கேட்டான்னா, இந்த இத்தனை கிரந்தங்களையுமே அவ வாழ்நாள்ல அனுபவித்து அனுபவித்து, ஏன்னா ஒண்ணு போறோம் ஒன்னு நாளே சரணாகதி தெரிஞ்சிடும் மோட்சத்துக்கு போயிடலாம், ஆனா அனுபவத்துக்கு எல்லாம் வேண்டியிருக்கு. அதனால திருக்குழந்தை தேசிகன் அப்படிங்கிற ஆச்சாரியன் தேசிகனுடைய அபராவதாரமாக வந்தவர் எல்லா கிரந்தங்களையுமே தன்னுடைய வாழ்நாள்ல காலட்சேபமாக வச்சு அதை எல்லாம் தொகுத்து தேசிக சாஸ்திரமாக வழி செய்தார் அப்படின்னு நாம பார்த்துருக்கோம். இன்னும் எத்தனையோ மகான்களும் ஆச்சாரியர்களும் பலவிதமான கிரந்தங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல சிலர் ரகசியம் பார்த்தா அதுலயே நிறைய ரகசிய கிரந்தங்களே 30-32 கிரந்தம் இருக்கு. இத்தனை ரகசிய கிரந்தங்கள் எந்த ஆச்சாரியர் பண்றா எதுக்காக அப்படின்னு கேட்டா, அந்தந்த அதிகாரி இருக்கா, 1.5 பக்கம் 2 பக்கத்துல ரகசிய கிரந்தம் வேணுமா அது இருக்கு, இல்ல 100-200 பக்கத்துல ரகசிய கிரந்தம் வேணுமா அதுவும் இருக்கு. சில பேர் அதுக்கு சமயம் இல்லை என்று சொல்வார்கள், சுருக்கமாக சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்காக சுருக்கமாகவும் சொல்லியிருக்கேன். தத்துவத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கணும்னா தத்துவத்துக்கு சொல்லிருக்கேன், ரகசியத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கணும்னா ரகசியத்துக்கு சாதிச்சிருக்கேன். இப்படி அந்தந்த அதிகாரிகளுக்கு ஏற்ற மாதிரி அதை அதை சுவாமி தேசிகன் பரம கருணையோட அருளை செய்தார். எம்பெருமான் வந்து திருவேங்கடமுடையான் இந்த கலியுகத்திலே நம்மளுடைய தரிசனத்தை காப்பாற்றி கொடுப்பதற்காக கலவு வேங்கட நாயகா என்கிற ரீதியிலே கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவன். இந்த கலியுகத்துல மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா எப்படி கேட்டா, கலியுகத்தினுடைய பிரபாவம் இல்லாமல் கலியுகத்தினுடைய தாக்கம் இல்லாமல் காப்பாற்றணும்னா தேசிக ஸ்ரீ சுக்திரால் தான் முடியும். தேசிக ஸ்தோத்திரம், தேசிக பிரபந்தம், தேசியனுடைய வியாக்கியானம், தேசியனுடைய சரணாகதி இதனால்தான் முடியும். தேசியன் காண்பித்த வைஷ்ணவ சம்பிரதாய ரகசியங்கள் அதனால்தான் முடியும் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய ஒரு எண்ணம். அதனால்தான் எம்பெருமானே இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்கிறதுக்காகவே தானே தேசிகனாக அவதாரம் பண்ணி யாரையும் பாக்கி விடாமல் எல்லாரையும் சஞ்சீவனாய சர்வேஷம் ஏன நியாச பிரகீர்த்திதா, எல்லாருடைய சஞ்சீவனத்துக்காகவும் இந்த வழியெல்லாம் சுவாமி தேசிகன் காப்பாற்றி கொடுத்தார், காட்டி கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. அப்படியாக சுவாமி தேசிகன் அருளி செய்ய பல கிரந்தங்களை நாம அனுபவிக்கணும் வாழ்க்கையில, தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. அதுல தேசிக பிரபந்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தமிழிலே தேசிகன் அருளி செய்த பாசுரங்கள், பாசுர ஸ்தோத்திரங்கள். எப்படியானால் ஆழ்வார் திவ்ய சௌக்திகளை திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்றோமோ, சுவாமி தேசிகன் பிரபந்ததாரம் அப்படின்னு அதை சாரமா சொல்லியிருக்காரோ, அது மாதிரி தேசிகன் அருளி செய்த தமிழ் பிரபந்தங்களை எல்லாம் தேசிக பிரபந்தம் அப்படிங்கிற தொகுப்பிலே சொல்வார்கள். தேசிக பிரபந்தம் வந்து நமக்கு ஒரு 5 பிரபந்தம் அதுல கிடைக்கல, அந்த 5 பிரபந்தம் தவிர 19 பிரபந்தங்கள் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு கையில. அதுல மொத்தமாக 405 பாசுரங்கள் இருக்கு அப்படிங்கிற. அதுல திருச்சின்ன மாலை அப்படிங்கிற ஒரு சிறிய சின்ன பிரபந்தம் ஒன்னு எடுத்துக்கொண்டு அதுல எம்பெருமானுடைய வைபவம் என்ன சொல்லியிருக்கிறது, தேசிகன் என்ன ரகசியமான விஷயங்களை அதில் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார் என்பதை எல்லாம் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஒரு ஆச்சரியமான விஷயம், அதாவது அனத்தியன காலம் அப்படின்னு திவ்ய பிரபந்தத்திலே அனத்தியன காலம் என்று ஒன்று சொல்வார்கள். திருக்கார்த்திகை தினத்திலிருந்து ஆரம்பித்து தை மாசம் ஹஸ்த நட்சத்திரத்திலே குரத்தாழ்வான் பெருநட்சத்திரம் வரை திவ்ய பிரபந்தத்துக்கு பாராயணமோ சந்தை சொல்லிக் கொடுத்தலோ காலக்ஷேபங்களோ எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த சமயத்துல கூட நமக்கு திவ்ய பிரபந்த அனுபவம் விட்டு போகாது இருக்கும்படியாக தேசிக பிரபந்தம் நமக்கு கை கொடுக்கு. அதனால அனந்தேன காலத்துல கோயில்கள்ல கூட தேசிக பிரபந்தம் தான் சேவிக்கிற வழக்கம், திவ்ய பிரபந்தம் இல்லைன்னா அதுக்கு மேல தேசிக பிரபந்தம் அப்படின்னு சேவிக்கிற வழக்கம். அதனால அந்த ஒரு குறை இருந்தாலும் அதையும் நிறையாக்கக்கூடியதாக தேசிய பிரபந்தம் இருக்கு. அதுல தேசிய பிரபந்தம் பூர்த்தியாகவே நல்ல அனுபவம் நிறைந்து இருக்கக்கூடிய கிரந்தங்கள் பல இருக்கு. அதில் நாம் இப்போ இந்த திருச்சின்ன மாலை அப்படிங்கிற ஒரு பிரபந்தத்தை எடுத்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். தேசிய பிரபந்தத்தில் நமக்கு கிடைக்காத 5 கிரந்தங்கள்
பந்து, கடல், அம்மானை, பூசல், ஏசல் இன்னும் ஐந்து பிரபந்தங்கள் பேசிக்கினே சாய்ச்சிருக்கேன். இந்த அஞ்சு பிரபந்தமும் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சாய்ச்சிருக்கேன். ஆனால் அந்த அஞ்சுமே நமக்கு நம்முடைய தௌர்பாகியத்தினாலே இப்ப நமக்கு கிடைக்காம இருக்கு. தேசிகனுடைய பிரபந்தங்கள்ல முக்கியமாக நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ரகசியங்கள், தத்துவம், ரகசியம், இது ரெண்டும் ரொம்ப பிரதானமா இருக்கு. நம் சம்பிரதாயத்திலே ரகசியம் என்று சொல்லுவது மூன்று மந்திரங்களே, திருமந்திரம், துவய மந்திரம், சரமஸ்லோக மந்திரம், இந்த மூன்றையும் சேர்த்து ரகசியம் என்று சொல்வார். இதனுடைய அர்த்தங்களையும் ரகசியம் என்று சொல்வதும், ரகசியம் என்று சொன்னால் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு. பொதுவாகவே எந்த மந்திரத்தையுமே வெளியில பகிரங்கமாக சொல்லாமல் ரகசியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது பொது நியமம். மந்திரம் எத்ரேன கோபயேது, மந்திரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றணும், வெளியில சொல்லக்கூடாது. எத்தனைன அப்படின்னா கஷ்டப்பட்டு காப்பாற்றணும் அப்படின்னு அர்த்தம். மந்திரத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன கஷ்டப்படணும், ஒரு கஷ்டம் இல்லையா? வெளியில சொல்லாம இருந்தா பொறுப்பு இல்லையா? அவ்வளவுதானே, எப்பவுமே சொல்றது தானே கஷ்டம், சொல்லாம இருக்கிறது கஷ்டம் இல்லையே அப்படின்னா அப்படி இல்லை, இதை காப்பாத்தணுங்கிற ஒரு நினைவோடு கூட இதை காப்பாற்றணும். யாராவது வந்து கேட்டாலும் சொல்லக்கூடாது, அர்த்தாதி உபாதிகள்னாலும் சொல்லக்கூடாது, பைசா கொடுக்கிறேன் நமக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன் அப்படின்னாலும் சொல்லக்கூடாது, பிரயத்தனப்பட்டு இதை காப்பாற்றணும். அப்புறம் 100 காப்பாற்றணும்னா என்ன கேட்டா, அது தகுந்த அதிகாரிகளுக்கு சொன்னோம், நான் காப்பாத்தி இவரோட போயிடக்கூடாது, அப்படியே ரட்சணம் இல்லையே, இவரோட போயிட்டு அதோட முடிஞ்சு போச்சு, அப்புறம் ரட்சணம்ங்கிறது இல்லையே. ஆனால் தகுந்த அதிகாரிக்கு அதை கொடுப்பார். குரு பிரகாசைய தீமான, குருவை பிரகாசம் பண்ணணும், நிறைய பேருக்கு காமிச்சு கொடுக்கணும், மந்திரத்தை காமிச்சு கொடுக்காம இருக்கணும், வெளியில யாருக்கையும் சொல்லக்கூடாது. குருவை நிறைய பேர்த்த சொல்லிட்டு இருக்கணும், எங்க குரு இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அப்படின்னு அவருடைய வைபவங்களை பேசணும். ரகசியங்களே எல்லாம் மந்திரங்களை எல்லாம் ரகசியமா வச்சிருக்கு. என்ன பண்ணாலும் மாத்தி பண்ணிடுவான், குருவை பத்தி சொல்ல மாட்டான் எதுவுமே, மந்திரங்களில எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டு இருப்பான். அப்படி பண்ணா அப்பிரகாச பிரகாசாபியம் மாத்தி பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும், ஷியேதே சம்பத ஆயுஷி, சம்பத்தும் ஆயுஷும் குறைஞ்சிடும். சம்பத்தனா ஐஸ்வர்யம், ஆயுஷ்னா ஆயுள், இது ரெண்டும் குறைஞ்சிடும், பைசா குறைஞ்சிடும், ஆயுள் குறைஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. சம்பத்தனா ஞான சம்பத்து குறைஞ்சிடும், பெரிய ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யம் குறைஞ்சிடும். ஆயுஷ் அப்படின்னா ஞானத்தினுடைய ஸ்திரமான ஆயுஷ், அது குறைஞ்சிடும், ஒரு நிலை நிற்பு அப்படிங்கிறது இருக்காது, சம்பிரதாயத்தை விட்டு வெளில போயிடுவான். அதனால இந்த ஒரு ரெண்டு ஆபத்துலேருந்து தவிர அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கான். அதனால இதுக்கு ரகசியம் அப்படின்னே பெயர். முன்காலத்தில் இந்த ரகசியங்களை எல்லாம் வெளியில சொல்லவே மாட்டான். சுவாமி திருக்கோட்டியூர் நம்பிகள் இந்த ரகசியார்த்தங்களை வெளியில சொல்லல, பெரிய நம்பிகள் எந்திரமானார்க்கே ரகசியார்த்தத்தை உபதேசம் பண்ணல, திருக்கோட்டியூர் நம்பிகள்ட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். திருக்கோட்டியூர் நம்பிகளும் சட்டுன்னு சொல்லல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொன்னார். ஆனால் சுவாமி எந்திரமானார் என்ன பண்ணார் அப்படிங்கிறா, அந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் சத் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணார். எதனாலே, நான் கருணைனாலே. திருக்கோட்டியூர் நம்பிகள் வந்து சாஸ்திரப்படியாக பார்க்கிறார், சுவாமி எம்பெருமானார் சாஸ்திரத்தை காட்டிலும் கருணையை முன் வைக்கிற, ஆனால் சாஸ்திரத்தை மீறல. திருக்கோட்டை நம்பிகளுக்கும் கருணை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கருணையினால்தானே எம்பெருமானார் சொல்றாரு, அவர் நான் மாத்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் கருணையினாலே எம்பெருமானார் சொல்றார். திருக்கோட்டையூர் நம்பிகள் எம்பெருமானாருக்கு திருமந்திரத்தினுடைய அர்த்தம், துவயத்ரண்டித்திய அர்த்தம், தர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களையெல்லாம் உபதேசம் பண்ணார் அப்படின்னா, ஒருத்தன் 100 கோடி ரூபாய எழுதி வச்சிருக்கு சமானம், அது உயிர் எழுதி வைக்கிறா வச்சுக்கோங்க, 100 கோடி ரூபாய் அதுக்கு சமானம். இது அந்த மாதிரி மகா உபகாரம் இருக்க. எம்பெருமானார் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் காலத்துல இருக்க ரொம்ப கருணை, இந்த எம்பெருமானாருடைய கருணைங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியாதான். இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அப்படிங்கிறபடினால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, உபதேசம் பண்ணார், வாக்குனாலே உபதேசம் பண்ணார். அந்த காலத்துல அது தேவையா இருந்துச்சு, தன்னோட நின்று போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வார்த்தனாலே உபதேசம் பண்ணார். ஆனா எழுதல, புஸ்தகங்கள்ல ரகசிய கிரந்தம் அப்படின்னு ஒண்ணு எழுதல. ஆனா சுவாமி வேதாந்த தேசியம் காலத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, அதை எழுத ஆரம்பிச்சார். ஏன் அப்படின்னு கேட்டாங்க, எழுத்து தேவை பிற்காலத்துல உபயோகப்படணும். இப்ப திருக்கோட்டியூர் நம்பிகள் எந்திரமானாருக்கு என்ன உபதேசம் பண்ணார் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும், நமக்கு தெரியாது.
நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த தேசியம் எங்க இருக்கிறபடினாலே நமக்கு தெரிஞ்சு திருக்கோட்டி நம்பிகள் எந்திரமானாருக்கு என்ன உபதேசம் பண்ணாரோ அதை அவர் மடப்பள்ளி ஆச்சாருக்கு உபதேசம் பண்ணார். மடப்பள்ளி ஆச்சான் அவருடைய சிஷ்யருக்கு உபதேசம் என்ன, அவர் அவருடைய சிஷ்யருக்கு உபதேசம் என்ன, மடப்பள்ளி ஆச்சான் பரம்பரையிலேயே அவருடைய ஆற்றிலேயே அப்புள்ளார் வரைக்கும் வருது. அப்புள்ளார் சாமி தேசியனுக்கு உபதேசம் பண்ற ரகசிய அர்த்தசிக்ஷா அப்படின்னு பெயர். இது இந்த பரம்பரையில் அழகா வந்துருக்கு இந்த ரகசியார்த்த சிக்ஷா அப்படிங்கிறது. அதில் சுவாமி தேசிகன் காலத்துல அதை பிரகாசம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஒண்ணு இருந்தது. இது இந்த அர்த்தங்கள் எல்லாம் நிறைய பேர் இழந்துட போறாளோ அப்படின்னு ஒரு பயம், இதை விபரீதமா புரிஞ்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம், அதனால இதை ரெக்கார்டு பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுனால சுவாமி தேசிகன் ரகசிய கிரந்தங்கள் அப்படிங்கிறத எழுத ஆரம்பிச்சார். தேசிகனே சாதிக்க விவிருத்தம் இக ரகசியம் என் மயா அப்படிங்கிற ஒரு இடத்துல பத்திரமா ரட்சித்து வைக்க வேண்டியதை நான் இப்போ புஸ்தகத்துல எழுதியிருக்கேன் அப்படிங்கிற அது பகவான் நியமனம், அது ஆச்சாரிய நியமனம். அப்படியாக ரகசிய கிரந்தங்கள் பண்ணும்போது அதுல தத்துவங்களை பத்தியும் ரகசியங்களை பத்தியும் விஸ்தாரமாக சாதிச்சிருக்க. ரகசியங்களை போய் சாதிச்ச கிரந்தங்கள் அப்படின்னா ரகசிய பதவி, ரகசிய நவநீதம், ரகசிய சூலகம் அப்படின்னு பல கிரந்தங்கள் இருக்கு. அதுல முன் சொன்ன மாதிரி ரகசியம் அப்படின்னா இந்த மூன்று மந்திரங்களையும் பத்தி, அது விட ரகசிய திரே சாரம் அப்படின்னு ஒரு பெரிய கிரந்தம், மூணு மந்திரங்கள் அதனுடைய அர்த்தங்கள், மந்திரத்தை உபதேசமா வாங்கிக்கணும், இந்த உபதேசமா தான் வாங்கிக்கணும். அப்படியாக சுவாமி தேசிய அருளி செய்ய, ஆனா அதுலயும் திருப்தி இல்லை. இதெல்லாம் மணிப்பிரவாள நடையில இருக்கு, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தாதான் இதெல்லாம் புரியும், இல்லடா புரியாது. புரியாட்ட கூட பரவாயில்ல, விபரீதமா புரிஞ்சிடும். சில சம்ஸ்கிருத பதங்களுக்கெல்லாம் விபரீதமா அர்த்தம் தெரிஞ்சுட்டாங்கன்னா விபரீதமா புரிஞ்சிடும். எனக்கு சம்ஸ்கிருதத்துல பரிச்சயம் ரொம்ப இல்லை, மணிப்பிரவாள நடை புரியல, தமிழ்ல இருந்தா பரவாயில்ல, பாசுரமா இருந்தா பரவாயில்ல, நான் சொல்லி 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 மனசுல அத்தியாசம் பண்ணிப்பேன் அப்படின்னா அவர்களுக்காக தமிழ்ல பிரபந்தங்கள் அவர்கள் செய்தார். அதுல சுரு அதுல பிரதானமாக திருமந்திர சுருக்கு அப்படின்னு ஒண்ணும், துவயச்சுருக்கு அப்படின்னு ஒண்ணும், சரமஸ்லோக சுருக்கு அப்படின்னு மூணு பிரபந்தங்கள். திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை திருமந்திர சுருக்கு சுருக்கமா சொல்ற, விஸ்தாரமா ரகசிய சாரத்துல சொல்றேன், சுருக்கமா சொல்லிருக்கேன். மாதிரி துவயச்சுருக்கு சரமஸ்லோக சுருக்கு இதெல்லாமே பிரபந்தம், தமிழ் பாட்டுகள், தமிழ் பாட்டுல இப்படி அழகா அருளி செய்திருக்கார். இன்னும் கூட அது திருமந்திர சுருக்கு துவயச்சுருக்கு சரமஸ்லோக சுருக்கு மூணு பிரபந்தம் இருக்கு இல்லையா, மூணு தனித்தனியா அதை அதிக அதை வந்து மனப்பாடம் பண்ணி சொல்றதுக்கு இப்பவே மனுஷா குறவு, இத்தனை வருஷம் ஆயும் அதுக்கு மனுஷா குறவு, சில பேருக்கு தான் தெரியும். அதில் இருக்கக்கூடிய தமிழும் கொஞ்சம் கடினமா இருக்கு. அதே சமயம் அதை எளிய முறையில நல்ல பிரபந்தமாக எல்லாரும் சொல்லும்படியான ஒரு பிரபந்த முறையில அதை அருளி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அருளி செய்ததுதான் திருச்சின்ன மாலை அப்படிங்கிற இந்த பிரபந்தம். இதுல திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் மூணுத்தினுடைய அர்த்தமே இருக்கு, ஆனால் இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா தெரியாது. பொதுவாக அதனுடைய அர்த்தம் ஏன்னா ரகசியத்தை ரகசியமா வைக்கிற ஒரு பக்கம் பார்த்தா, ஒரு பக்கம் பார்த்தா ரகசியம் ரகசியமாவே இருக்கு ஆனா பிரகாசமா இருக்கு, ரெண்டுமா இருக்கு. அது எப்படி அதை பார்த்தாலும் புரியும், அது ஏன்னா சொன்னாதான் நேரோட்டமா பார்த்தா தெரியாது. அப்படி இந்த ஒரு இதுலேயே ஒரே பிரபந்தம் அதிலேயே இந்த மூணு மந்திரத்தினுடைய சாரமும் நமக்கு தெளிவாக தெரியும்படியாக நாம் அனுபவிச்சு தெரியும்படியாக பெருமை, அதாவது இதுக்கு இது அர்த்தம் அப்படின்னு கிடையாது. அகாரம் இருக்குன்னு வச்சுப்போம், அகாரத்துக்கு விஷ்ணு அர்த்தம் அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்லை, அகாரத்துக்கு ஏன் விஷ்ணு அர்த்தம் அப்படின்னா ரக்ஷகன் அப்படின்னா எப்படி ரட்சிக்கிறான், பகவான் எப்படி ரட்சிக்கிறான், அதெல்லாம் வரும் இந்த திருச்சின்ன மலையில. அவனுடைய ரக்ஷண பிரபாவம் அது மாதிரி அவன் உபாயம்னா உபாயமாகக்கூடிய பிரபாவம், அவன் புருஷார்த்தம்னா புருஷார்த்தமாகக்கூடிய பிரபாவம், ஏன் பகவான் போக்யம் எப்படி போக்யமா இருக்கான் அப்படிங்கிற பிரபாவம், இதெல்லாம் தெரியும்படியாக இந்த ஒரு அனுபவம் அப்படிங்கிற முன்னிறுத்தி வச்சு இந்த திருச்சின்னாரை அருளி செய்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் திருமந்திரம் துவயச்சுருக்கு சர்மஸ்லோக சுருக்கு மாத்திரம் இல்லாமல் எளிய நடையிலே அழகாக பாசுரங்களிலே அருளி செய்கிறான் எல்லாருக்கும் புரியும்படியாக. தமிழில் அழகாக ஒன்று சொல்வார்கள், தமிழ்ல பாரதியான்னு ஒரு கவிஞர் ஒருத்தர் வந்தார், அவர் வந்த அப்புறம்தான் எளிய நடை தமிழ் பழக்கமாச்சு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அதுக்கு முன்னாடி தமிழ் செய்யுள் அப்படின்னா
அது வந்து சாதாரண ஜனங்களுக்கு புரியாது, அது ஏதோ இவாளுக்கு தான் புரியும், இந்த பாட்டு படிக்கிறவா தமிழ் இலக்கணங்கள் எல்லாம் படிக்கிறவா தெரியும் அவளுக்கு தான் புரியும் அப்படின்னு இருந்தது. ஆனா அதை இவர் மாத்தினார், மாத்திரி எளிய நடையில புரியும்படி பண்ணார் அப்படின்னு சொல்லுவார். பாரதியார் தான் பண்ணார்ன்னு சொல்லுவார். ஆனா அப்படி சொல்றவா வந்து இந்த திருச்சின்ன மாலையை பார்த்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், தொண்டடி குடியாளர் அவருடைய திருமாலையை பார்த்திருக்க மாட்டா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திருமாலையெல்லாம் எத்தனை ஒரு எளிய ஒரு தமிழ்ல திருமாலை அருள் செய்கிறார். தொண்டெடுப்புடையாழ்வார் நாம இப்ப நினைச்சு பார்க்கணும். தொண்டெடுப்புடையாழ்வார் அவருடைய திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு ஒரு பிரபந்தம் இருக்கு, அது கொஞ்சம் கடினமா இருக்கும். கடினம்னா என்ன, கதிரவன் குணதிசைச்சிகரம் வந்தனைந்தான் கனவிருளகன்றது காளையம் பொழுதாய் அப்படிலாம் இருக்கு. ஆனா திருமாலைங்கிறது ரொம்ப எளிய தமிழ்ல, ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவன் இல்லை பாரிலேன் பாதமூலம் பற்றிலேன் சரவமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் அப்படின்னு ரொம்ப எளிய தமிழ்ல. அதே மாதிரியாக சுவாமி தேசிகன் இங்க அத்திகிரி அருளால் அப்பெருமாள் வந்தார் ஆணை பரிதேர் இன்மேல் அழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் முத்திமழை ஒழியும் முகில் வண்ணர் வந்தார் மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உம்பர் தொழும் கடலுடையார் வந்தார் தாமே அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்க முடியும். இதுல லோகத்துல நாம் உபயோகிக்கக்கூடிய பதங்கள் தானே இருக்கு, தொல்காப்பிய தமிழ் இல்லையே இது, இல்ல வேறொரு கடினமான தமிழ் இல்லையே, இதுல ஒரு எளிய தமிழ்ல எளிய பிரபந்தமாக பெரிய அர்த்தங்கள் சீரிய அர்த்தங்களை எல்லாம் அருளி செய்கிற ஒரு பாங்கு அப்படிங்கிறது நம் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு மாத்திரமே தான் உரியது. அதுல கரை கண்டவராக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் இந்த பரம கிருபையினாலே இந்த திருமந்திர சுருக்கு துவயச்சுருக்கு சர்மஸ்லோக சுருக்கு அதில் சொன்ன அர்த்தங்களையெல்லாம் கூட சுருக்கி ரகசியத்திரிய சாரத்தில் சொன்ன அர்த்தங்களையும் சுருக்கி எம்பெருமானை நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அருளி செய்த பிரபந்தம் இது. திருமந்திரம் அதை நாம் ஜபம் பண்ணலாம், துவயமந்திரத்தை ஜபம் பண்ணலாம், ஆனா அது அர்த்தத்தோடு கூட ஜபம் பண்ணா ஆனந்தமா இருக்கும். எதுவுமே அப்படிதானே, மந்திரம் அப்படின்னாலே மனநம் பண்றவர்களை தியானம் பண்ணும், யார் அதை நினைக்கிறாளோ அவளை தான் ரட்சிக்கும், அர்த்தம் தெரியாட்டா கூட ரட்சிக்கும், அதுக்காக தான் மந்திரம்னு பெயர். அர்த்தம் தெரிஞ்சு சொல்லணும் இல்ல, ஆனா அர்த்தத்தோட தெரிஞ்சு சொன்னால் அது பரம போத்தியமாகவும் இருக்கும், அது விசேஷமாக அந்த ரட்சையும் கிடைக்கலாமா இருக்கும். ஏதோ சொன்னாரேங்கிறது சொன்னோங்கிறது இல்லாமல் எப்படிப்பட்ட அர்த்தம் இருக்கு, நாராயணா நாமம் இருக்கு, மந்திரத்தில் நாள் எழுத்தாம் திருநாமத்தில் அப்படிங்கிற இதில் தான் திருச்சின்னமலை மந்திரத்துல நாலு எழுத்து திருநாமம் நாராயண நாமம் அப்படின்னு, மூன்று எழுத்து திருநாமங்கிறது கோவிந்த நாமம், நான்கு எழுத்து திருநாமங்கிறது நாராயண நாமம். நாராயண அப்படிங்கிற பெயர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஆனா இதுல எத்தனை அர்த்தம் இருக்கு அப்படிங்கறது நம்ம அனுபவிச்சு பார்க்கும்போது ஆனந்தமாக. அது மாதிரி சரணாகதி மந்திரம் துவய மந்திரம், அதுபோல சர்மஸ்லோகம் அப்படின்னு கண்ணன் அருளி செய்த மந்திரம் நமக்கு விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய மந்திரம், இப்படிப்பட்ட மந்திரங்கள்ல சொல்லப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் சொல்லும் போது நம்ம நன்னா அனுபவிக்கணும். துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதா ஏவம் வக்கா அப்படிங்கிறார் எம்பெருமான். நீ துவயத்தை சொல்லு, சொல்லும்போது அர்த்தானுசந்தானத்தோடய சொல்லு, அர்த்தத்தை நினைச்சு பார்த்து துவயத்தை சொல்லு, ஆனந்தமாக இருக்கும் என்று சாதித்தார். இமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியன்னு இருக்கு, ஆனா திருவடி இப்படிப்பட்ட திருவடி அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணன் என்ன அர்த்தம் அப்படின்னு அதோடு கூட சொன்னானா அது பரம ஆனந்தமா இருக்கும். அப்படியே நீ காலத்தை கழிக்கலாம் அப்படின்னு சதா ஏவம் பக்தா சொல்லிண்டா இங்கே காலம் போகும், வேற ஒண்ணு வேண்டாம், துவயம் ஒன்னே போகும் அப்படிங்கிற. அப்ப துவயத்தினுடைய அர்த்தம் அனுசந்தானம் பண்ண முடியும், அதுக்காக தான் இந்த கிரந்தங்கள் எல்லாம் திருச்சின்னமாலே, அதுக்காக தான் எம்பெருமானால் அருளி செய்த கத்தியம் அதுக்காக தான், ஆளவந்தார் அருளி செய்த சோத்திரத்தம் அதுக்காக, சிவன் நாராயண அப்படிங்கிறவன் பரம தத்துவம் பரம்பொருள், அவனுடைய திருவடிகளே நமக்கு உபாயம், ஸ்ரீமதே நாராயண அப்படின்னு அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே நமக்கு தேவை. நம்ம இதில் நமக்குன்னு எதுவும் எடுத்துக்கோ, இதுதானே துயம், தயவந்தத்துல சொன்ன விஷயம் இதுதான். இதெல்லாம் எல்லா சொத்தங்கள்னு சொல்றோம், நம்ம ஆச்சாரியருடைய சோத்திரங்கள் எல்லாமே துயமந்திரத்தினுடைய விவரணமாகத்தான் இருக்கும் மொத்தமே. அதே மாதிரி திருச்சின்னமாலையும் அப்படிதான் இருக்கு, ஆனா துயத்துக்கு முன்னாடி திருமந்திரம் வேணும், திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து என்பதாக சொல்வார்கள். திருமந்திரத்திலே ஆத்ம ஞானம் வரும்,
வேதத்தில் தான் உபாய ஞானம் அப்படிங்கிறது. அதனால திருமந்தை அதனால இந்த மூணையும் சேர்த்து அருளை செய்வதற்காக இந்த திருச்சின்ன மாலை அப்படிங்கிற கிரந்தத்தை இங்க சுவாமி பரம கருணையினாலே அருளை செய்கிறார். அதை நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நமக்கு ஓர் விதி வாய்க்கின்றதே அப்படிங்கிறார் ரகசிய திரிசாரத்துல. நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நாம நினைச்சு பார்க்கறது. திருச்சின்னம் அப்படின்னு ஒரு வாத்தியம் எம்பெருமானுடைய உற்சவங்கள்ல கோயில்கள்ல திருச்சின்னம் ஊதுவது அப்படின்னு ஒரு வழக்கம் நீக்கும் பெரிய கோயில்கள் எல்லாம் உண்டு. எம்பெருமான் குறிப்பாக எம்பெருமானுடைய புறப்பாட்டிலேயோ இல்ல எம்பெருமானுடைய சடாரி புறப்பாட்டிலேயோ அந்த திருச்சின்னம் அப்படிங்கிற ஒரு சப்தம் விடுவார்கள். அது கையினாலே அடிக்கக்கூடியது இல்லை, வாயாலே ஊதக்கூடிய ஒரு இது. பெரிய அளவுல சங்கீதம் அதெல்லாம் அது கிடையாது திருச்சின்னத்துக்கு. ஆனால் எப்படியான மகாராஜா ஒருவர் வந்தாருன்னா, மகாராஜா வருகிறார், ராஜாஜி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுலசேகர மகாராஜா வருகிறார் பரா பரா அப்படின்னு சொல்றாலோ, ஒரு சாதாரண மகாராஜாவுக்கும் இப்படி சொல்லும் போது ஒரு சர்வ ஜனங்களுக்கும் அதிபதியாக சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் வரா அப்படின்னா எப்படி சொல்லணும்? ஆனா பகவானுக்கு ஒரு புறப்பாடு அப்படின்னா ஒரு திருச்சின்னம் ஊத வேண்டாமா? அதனால முன்னாடி அந்த சின்னம் அப்படின்னு சமூகத்துல சொல்லுவார்கள். பகவான் அப்படின்னாலே திருன்னு ஒன்று சேர்த்து திருச்சின்னம் அப்படின்னு அது சொல்லுவாங்க. காலம் அப்படின்னு சமூகத்துல இதுக்கு பெயர், தமிழ்ல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் வலம்புரி அப்படிங்கிறார் சுவாமி ஒரு வளம்புரியினா சங்கம். அப்படியாக அந்த திருச்சின்னம் எம்பெருமானுடைய புறப்பாட்டையும் அது மாதிரி செடாரி மரியாதைக்காக செடாரி ஏழை பண்ணும் போதும் அந்த திருச்சின்னம் அப்படிங்கிறது சேவிக்கிற வழக்கம். சேவிக்கிறேன்னா அது ஊதக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. சில சமயம் இரட்டை திருச்சின்னமாக இருக்கும், அப்படின்னா ஊதுவான், அது நல்ல துணியா இருக்கும். திருச்சின்னத்தை கேட்டாலே பக்தர்கள்லாம் ரொம்ப பரவசமாயிடுவார். ஏன்னா பெருமாள் எழுறாரு, அதனால அதை இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல பார்க்கலாம். காஞ்சிபுரத்துல பெருமாள் புறப்பாட்டுக்காக திரை சாத்தி இருக்கும், நிறைய பேர் காத்துட்டு இருப்பார் கைங்கரியத்துக்காக. இன்னளவும் இந்த கைங்கரியத்துக்காக பல பேர் காத்திருக்கார்கள் அப்படிங்கிறத காஞ்சிபுரத்திலையும் ஸ்ரீரங்கத்திலையும் நாம் சேவிக்க முடியும், திருமலையிலையும் சேவிக்க முடியும். கைங்கரியவர்கள் எல்லாம் காத்திருப்பார், சேவார்த்திகள்லாம் நிறைய பேர் காத்திருப்பார். திருமால் ஏழு அப்புறம் சேவிக்கலாங்கிறது இல்லை, ஏழுறதுக்கு முன்னாடியே புறப்பாட்டுக்கு முன்னாடியே அங்க போய் காத்திருப்பார் எல்லாரும். காஞ்சிபுரத்துல பார்த்தோம்னா திரையை திறக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள் திரையை திறந்தா பெருமாள் புறப்பாடு, திரையை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோயில் அதிகாரி மணிக்காரர் குரல் ஊது அப்படின்னு உடனே திருச்சின்னம் ஊதுவான், உடனேதான் திற திறப்பா, அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் பெருமாள் பிறப்பான். அந்த ஒரு திருச்சின்னத்தினுடைய ஒரு அழகு நாம் அந்த அந்த திருச்சின்னத்தை கேட்ட உடனேயே அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பரபரப்பு ஆயிடுவார்கள். உடனே எல்லாரும் ஒரு இடத்துல பெருமாள் புறப்பாடுற இடத்துல அங்க அங்க எங்க இருக்கிறவர்கள் ஓடி வருவார்கள், எல்லாரும் அந்த இடத்துல சேர்ந்து இருப்பார்கள். இந்த ஒரு வடிவம், இந்த ஒரு அழகான காட்சியை நாம் காஞ்சிபுரத்துல சேவிக்க முடியும். அப்படி பக்தர்களை சேர்க்கக்கூடிய ஒரு பெருமை, பக்தர்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய கண்டாநாதம் போல இந்த திருச்சின்ன நாதம். கண்டாநாதம் என்னன்னா பத்மாபதேகே பரிசார விதோ பிரயுக்தா அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய திருவாராதனத்தில் தானே கண்டையை உபயோகப்படுத்துறோம், மணியை அர்க்கியத்தை சமர்ப்பிக்கும் போதும் தூபதீபங்கள் சமர்ப்பிக்கும் போதும் திரு மஞ்சனம் பண்ணும் போதும் திரு நிவேதனம் பண்ணும் போதும் இப்பதெல்லாம் விசேஷமான காலங்கள்ல பெருமாளுக்கு மணி சேவிக்கிறோம் அப்படின்னா அது அது அந்த மணிநாதம் அப்படிங்கிறது விசேஷம். அது பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், அது மங்களம். அது மங்களமான காரியத்தை தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் அப்படிங்கிற ஸ்தானத்துல திருவாராதனத்தை ஒரு சமயத்துல மங்கள வாத்தியம் அப்படின்னு இருக்கு. அதாவது பெருமாளுக்கு தூபம் தீபங்கள்லாம் சமைச்சு முடிச்சப்புறம் திருமஞ்சன ஆகி பஸ்ம சமர்ப்பிச்சு ஆபரணங்கள் புஷ்பங்கள் சந்திரங்கள் தூபங்கள் தீபங்கள் எல்லாம் முடிஞ்சப்புறம் மங்களவாத்தியம் அப்படின்னு இருக்கு. மங்களவாத்தியங்கள் தான் பண்ணணும் கோயில்கள்ல, அதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். ஆற்றுல ஒண்ணும் கிடையாது அப்படின்னா பெரியவா அழகா சொல்ற அந்த சமயத்துல இந்த மங்களவாத்தியம் சொல்லிருக்க சமயத்துல கண்டநாதம் பண்ண சொல்லியிருக்கோம், மணி எடுத்து அடிக்க சொல்லிடுவான். ஒண்ணும் கிடையாது, வெறும் மணி மாத்திரம் அடிச்சுட்டு இருக்கோம், ஒரு பத்து வினாடியோ இருபது வினாடியோ வண்டி அடிக்கலாம் இருக்கும், மருது கையால மணி அடிக்கும். அந்த ஒரு சமயத்துல மாத்திரம்தான் மருது கையால வரும், ஒருத்தனா இருந்தான். மற்ற சமயத்தெல்லாம் வலது கைக்கு ஏதாவது காரியம் இருக்கும். அப்போ அதே மாதிரி இது ஒரு மங்கள நாதம், பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, துஷ்டர்களை விளக்கக்கூடியது இந்த மங்கள நாதம். அசுரர்களுக்கெல்லாம் இதை பார்த்தாலே பொறுக்காது,
மணி அடிச்சாலே ஐயோ மணி அடிக்கிறாளேன்னு போகும். எந்த மணியுமே கூட நல்ல மணி தான், நல்ல மணியா இருந்தா பிடிக்கும், இல்லாட்டா பிடிக்கும். அலாரம் மணியே தான் ஆட்டம். எழுந்து கொழந்து கொழுங்கு அது பிடிக்கும், எழுந்துக்க கூடாதுன்னு கொழுங்கு அது பிடிக்காது. ஆமா சம்சாரத்துல எழுந்து கிளம்புவது இது பிடிக்கும், சம்சாரத்துல எழுந்துக்க வேண்டாங்கிறதுக்கு எந்த மணியும் பிடிக்காது. அப்போ அந்த கண்டி எப்படி மங்களமான நாதமோ அந்த மாதிரி இந்த திருச்சின்னம் அப்படிங்கிறதும் பக்தர்களுக்கு ஒரு மங்களமான ஒரு நாதமாக இது இருந்துருக்கு. இதை காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சன்னிதியிலே இப்ப விசேஷமா அனுபவிச்சிருக்கும் இல்ல. இதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா அந்த பெருமாளுக்கும் அந்த திருச்சின்னத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அவர் பிரம்மாவனுடைய அஸ்வமேத யாகத்திலே காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் உத்தரவேதியிலே அவதாரம் பண்ணார் என்பதாக பிரசித்தம். பிரம்மாவானவர் முதல்ல ஆதியிலே பெருமாளாலே சிருஷ்டிக்கப்பட்டவர். பெருமாளை சேவிக்கணும் என்ன ஆசைப்பட்டார். பெரிய ஒரு நாபி கமலத்துல மேல பிரம்மா இருக்கார். ஆனா பகவத் ஸ்வரூபத்தை நேர பார்க்க முடியாமல் அவர் ஆசைப்பட்டு அதுக்காக ஒரு தபஸ் பண்ணாரா. ஆனா அந்த தபஸ் நிர்விக்னமா நடக்கல. தபஸ் பண்ணணும் ஆரம்பிச்சா கூட அதுல தடைகள்லாம் வந்துருக்கு. சில நல்ல காரியங்கள் நமக்கு நடக்காது, பாராயணம் பண்ணணும்னு அனுசா நடக்க மாட்டேங்குது. தொடர்ந்து 12 நாள் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா அதுவே நடக்க மாட்டேங்குது. ஆனா பிரம்மாவுக்கு அந்த தீர்க்கமான தபஸ் நடக்காம போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்ட. எதனால இந்த தபஸ் நடக்கல அப்படின்னு யோசிச்சு பார்த்து இந்த தபஸுக்கு விஜயமாக பெரிய ஒரு பாபம் இருக்கணும், அதனாலதான் இந்த தபஸ் நடக்கல அப்படிங்கறத புரிஞ்சுங்க. அப்ப முதல்ல அந்த பாபம் போறதுக்கு வழி பண்ணணும், அப்புறம் தபஸ் பண்ணணும். ஆனா பாபம் போறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இருந்தவர் ஒரு அசிரீரி வாக்கு கேட்டபடி இந்த பூலோகத்துக்கு வந்த. சத்யவிரத கஷேத்திரத்திலே யாகம் பண்ணணும் அப்படின்னு அசிரீர் வாக்கு கேட்டது. சத்யவிரத கஷேத்திரம் அப்படிங்கிற காஞ்சிபுரத்துக்கு வந்த. இங்க செய்கிற புண்ணிய காரியங்கள் எதுவானாலும் ஒன்றுக்கு பல மடங்காக பலனை கொடுக்குமா, அதனால இதுக்கு சத்யவிரதம் அப்படின்னு பெயர். அதனால இங்க இருந்து யாகம் பண்ணலாம் ஆரம்பிச்சு ஆச்சரியமாக அவர் பண்ணார். அஸ்வமேத யாகம் பண்ணார். ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணா 1000 அஸ்வமேத யாகம் பண்ண பலன் தான். அப்ப தன்னுடைய பாபங்கள் எல்லாம் போகும். அப்போ அவருடைய பிரம்மாவுடைய பத்னியான சரஸ்வதி தேவி, அவர் ஒரு சின்ன கலகத்தினாலே அவர் பிரிஞ்சு இருந்தார். சரஸ்வதி தேவிகிட்ட அவரை வரும்படி சொல்லி அனுப்பிச்சார், ஆனா அவர் வரல. இருந்தால் கூட பரவாயில்ல, அவருக்கு சாவித்திரின்னு ஒரு தெய்வம் இருக்கார், அவரை வச்சிருந்து அவர் பண்ணார். சரஸ்வதி தேவிக்கு கோபம் வந்து ஒரு நதியாக ரூபம் எடுத்து யாகசாலையை அழிக்க வர என்பது பெருமாளானவர் ஒரு அணையாக படுத்து நின்று வேகாசேது பெருமாள் அப்படிங்கிற ரீதியில படுத்து நின்று அந்த நதியை மேல வரவுக்காம தடுத்தார். தொடர்ந்து பிரம்மா யாகம் பண்ணார். அதுல இந்திராதி தேவர்கள் எல்லாம் நேர பிரத்யட்சமாக வந்தார்கள். அவர்களுக்கு பாகம் கொடுக்கும்போது அந்த பாகத்தை வாங்கிக்கணும்னு வந்தார்கள். ஆனா அந்த பாகம் அவளுக்கு பிரம்மாவும் கொடுக்கல, அவர்களும் வாங்கிக்க முடியல. என்ன இது, நமக்கு பாகம் இல்லையே, பிரம்மா விஷயம் தெரியாம பண்ண மாட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தபோது பிரம்மாவனோர் சாட்சாத் சர்வேஸ்வரனுக்காக பாகத்தை கொடுத்துருக்க, இன்னனுக்குள்ள அந்தரியாமியா இருக்கக்கூடிய பகவானுக்காக பாகத்தை கொடுத்துருக்க. அப்போ சக்ராதயோ வரத பூர்வம் அலப்த பாக அத்தியக்ஷிதே முகபதோ தொயி சக்ஷுஷைவ கைரண்யகத் பஹவிஷாம் ரசம் அன்ப பூவன்னே. தொடர்ந்து பிரம்மா யாகம் பண்ணச்ச கடைசியில் அந்த யாகத்துல உத்தரவேதி அப்படின்னு ஒரு வேதி, அந்த வேதியில பெருமாள் வந்து ஆவிர்வாவம் பண்ற, அவதாரம் பண்ற. அந்த பெருமாளை சேவிக்கும் போது தேவர்கள் எல்லாம் மகா சந்தோஷப்பட்டார்களாம். நம்ம ஏதேதோ பாகத்துக்கு ஆசைப்பட்டோமே, கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு சேவை கிடைச்சிருக்கு, இந்த காற்றிலும் பெருசு என்ன வேணும் நமக்கு. ஏதோதோ கொடுக்கும்போது ஒரு பெரிய கோஷ்டி இருக்குன்னு வச்சுப்போம், நிறைய பேர் இருக்கா, அந்த கோஷ்டியில விநியோகம் பண்ணிட்டு இருக்கார்கள். விநியோகம் என்ன பண்றா அப்படின்னா கையில் கொஞ்சம் பொங்கல் எடுத்து பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவங்க ஒரு பெரிய ஒரு திறந்த நீர் இரும் அப்படின்னு சொல்லிட்டேன், இவருக்கெல்லாம் பண்ணிட்டே இருக்கேன், அவருக்கு மாத்திரம் கொடுக்கல. என்ன இது பொங்கல் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு பார்த்தேன். அடுத்து சுண்டல் வந்தது, அவரு அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சுண்டல் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு பார்த்தேன். கடைசியில மொத்தமா உள்ளுக்குள்ள கூட்டுன்னு போய் அது பெரிய இலையை போட்டு பொங்கல் சுண்டல் சக்கரை பொங்கல் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறோம், தேவத்தை அங்க வேண்டாம், இங்க இருந்து தேவன் அனு செய்யணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி சின்ன விஷயம் இல்லாட்டா என்ன, ஐரண்ய கர்ப்ப ஹவிஷாம் ரசம் அன்பபூவன் அப்படின்னு பெரிய ரசம் கிடைச்சது, கண்ணுக்கு பெரிய விருந்தா தேவர்களுக்கு அந்த பெருமாளுடைய சேவை கிடைச்சுதான். அப்போ
அந்த பேரருளாளர் பெருமாள் சொல்லப்படக்கூடிய வரதராஜ பெருமாள் அந்த யாகத்திலே ஆவிர்வாவம் பண்ண சைத்ரே மாசி சிதே பக்ஷே சதுர்தசியாம் திதோ முனே சோபனே ஹஸ்த நக்ஷத்ரே ரவிவார சமன்விதே வபாஹோமே பிரவர்த்தேது பிராதஸ்தவன காலிகே தாதுஹு உத்தர வேத்யந்தா பிராதுராசி ஜனார்தனா அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்துல இந்த சரித்திரம் சொல்லியிருக்கு. சைத்திர மாசத்துல சுக்லபக்ஷத்துல சதுர்தசி திதியில ஹஸ்த நட்சத்திரத்துல ஞாயிற்று கிழமையில கார்த்தால பிராதஸ்தவன காலத்துல, பிராதஸ்தவனம் யாகத்துல பிராதஸ்தவன காலம் காலங்கார்த்தால காலம், அதுல வபாஹோமம் பண்ணும் போது அந்த பரிமளத்தோடு கூட பெருமாள் வந்து அவதாரம் பண்றாராம் அந்த இடத்துல. அது காஞ்சிபுரத்தில் இன்னைக்கும் அவதார உற்சவம் அப்படின்னு அழகா பண்றவர் ஆசியமான உற்சவம் இந்த நாள்ல, இந்த குறிப்பிட்ட நாள்ல சித்திர மாசத்துல அழகா பண்ணிட்டு இருக்கு. இப்படி பெருமாள் இந்த இந்த வைபவங்கள் எல்லாம் அந்த புராணங்கள்ல விஸ்தாரமா இருக்கு, ரொம்ப சுலபமா சொல்லிட்டேன். இதையெல்லாம் சுவாமி தேசிகன் வந்து தொகுத்து ஹஸ்திகிரி மகாத்மியம் அப்படின்னு ஒண்ணு சாதிச்சிருக்க. அது வந்து அது ஒரு ரகசியம், ரகசிய கிரந்தம். அதுல அதில் விஸ்தாரமாகவே சுவாமி தமிழ் பிரபந்தங்கள் என்ன, உரைநடைகள் என்ன, எல்லாத்தோடையும் பாவம் ராகம் தாளத்தோட பரதமணி வகுத்த நாட்டி சாஸ்திரத்தின்படியே சொல்லுகிறோம் அப்படின்னு நடனமாடும்படியாக, அபிநயத்தோட நடனமாடும்படியாக ஒரு கிரந்தம். அதான் முதல்ல சொன்னோம் இல்லையா, நீ அபிநயத்தோட நடனமாடணும்னா அது கூட தேசியன் கிரந்தம் பண்ணிருக்க, எதையுமே ஒட்டு வைக்கல. தேசியன் இந்த ஹஸ்திகிரி மகாத்மியம் அப்படிங்கிற கிரந்தத்தை அருளி செய்யும் போது ஆதியிலேயே அந்த விஷயத்தை சொல்ற, இந்த பெருமாள் அவதாரம் பண்ணது சத்யவிரத க்ஷேத்திர மகாத்து முகத்தாலே சந்தரிசிதமான பேரொருளாளன் பெருமையை பாவுகரான பகவன் நிஷ்டருடைய ஹதய ரஞ்சன அர்த்தமாக மனத்திலே பாவமும் வாக்கிலே ராகமும் கரத்திலே தாளமுமாக பாவராக தாளங்களே புகுத்த பரதநாட்டிய சாஸ்திரத்தின்படியே பண்ணும் இசையில் திகழ பார்க்கின்றோம் இத்தை குறுக்கொண்டு கேட்டருள்வின் அப்படிங்கிற அவனு பண்றேன். இது கேளுங்கோ பரதமணி ஒருத்தர் ஆட்சி சாஸ்திரம் இருக்கோ அதும்படியாக செய்கிறேன் அப்படின்னு பாவராக தாளத்தோட இந்த கிரந்தத்தை அவளு செய்கிற அபிநயத்துக்காக நாட்டியம் ஆடுவதற்காக அது மாத்திரம் ஏற்ற ஒரு கிரந்தம். இது ஆச்சரியமான ஒரு கிரந்தம் இது சக்தி மகாத்மியம் அப்படின்றது. இது பாசுரங்களும் வச்சனங்களும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு ரகசிய கிரந்தம் இது. அதுல இந்த பெருமாள் இந்த மாதிரி ஆவிர்வாவம் பண்ணத ரொம்ப அழகா சொல்ற இதுல விசேஷமாக பலவிதமான பாசுரங்களை இங்க நாம பார்க்கணும். அப்போ பெருமாள் அங்க தோன்றும் போது ஆவிர்வாவம் பண்ணும் போது நித்திய சூரிகள் எல்லாம் திருச்சின்னம் ஜெயித்தார்களாம். பெருமாள் வரப்போறார், பெருமாள் வந்திருக்கார் அப்படிங்கிறது என்னன்னா அவர்கள் எல்லாம் திருச்சின்னம் ஊதினார்கள் அப்படிங்கிறதும் புராணத்தில் இருக்கு. இப்படி பெருமாள் தோன்றினபடிக்கு நித்திய சூரிகள் முகத்தானே காலங்கள் வளம்புரி கலந்தெங்கும் ஆத்த பாண்டவ தூதோயம் ஆப்தோ தேவகி நந்தனகா ஆகதோ வாசுதேவேயம் நித்யசிராவித தாகலி காகலில அந்த திருச்சின்னம் மூணு ஊதி, எம்பெருமான் வந்தார், வாசுதேவன் வந்தார், பாண்டவ தூதன் வந்தார் அப்படின்னு அவர்கள் அத ஸ்லோகத்துல அழகா சொல்றாங்க. சரண்ய சர்வலோகானாம் நாராயண உபாகத சங்க சக்கர கதா பாணிஹி நாராயண உபாகத இதி காகலி நாதேன கர்ணேஷு அமிர்த சேசனம் பூர்வதா சகசா யோகாத் விரலாம பிதாமகா. காகணம் விசைச்சு ஓ நாராயணர் வந்தார், சர்வலோக சரண்யனான நாராயணர் வந்தார், சங்க சக்கர கதாபாணியான நாராயணர் வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லி இவர்கள்லாம் திருச்சின்னம் உதன உடனே கர்ணேஷு அமிர்த சேஷன் பிரம்மாவானவர் இந்த யாகம் பண்றார் இல்லையா, யாகத்தையே யோகமா பண்றார் அவர், கண்ண முடிந்து ஆச்சரியமா தியானத்துல பண்ணிட்டு பண்றாரா, இப்பவுமே இந்த யாகத்துல யாகம் பண்றவாளுக்கு காரியம் குறவு, பண்ணி வைக்கிறவா இருக்கா அவளுக்கு தான் காரியம் அதிகம், வாத்தியார்கள் மாதிரி ரித்துக்கள் தான் காரியம், இவர் கண்ண முடிந்துதான் இருக்க பண்றவர், கண்ண முடிந்து அவர் அப்படி யோகத்தினாலே பண்ணிட்டு இருக்க, யாகம் யோகமும் கலந்து பண்ணிட்டு இருக்கும்போது இவர்களுடைய அந்த திருச்சின்னம் கேட்டுதான், திருச்சின்னம் கேட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா எதுக்கு பெருமாள், பெருமாள் ஆவில் போயிச்சிருக்க அந்த திருச்சின்னம், பெருமாள் வந்தார் பெருமாள் வந்தார் அப்படிங்கிற திருச்சின்னமானது அந்த பிரம்மாவனுடைய கரணங்கள், எத்தனை கரணம்னா எட்டு கரணம், அந்த எட்டு கரணங்கள்ல கர்ணேஷு அமிர்த தேசனம் அதான் கர்ணேஷு போட்டா வரணும், ரெண்டு கரணம் சொல்லல, நிறைய கரணங்கள் நிறைய கரணங்கள்ல அமிர்தத்தை பொழிகிற மாதிரி அவருடைய திருச்சின்ன ஓசை கேட்டுதான். குர்வதா சகதா யோகாத் விரராமபி தாமகா, உடனே உடனே யோகத்தை விட்டு கண்ணை திறந்து பார்த்தா இதற்கு பெருமாள் இருக்கார், அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு சேவை, திருச்சின்ன ஓசையை காதால கேட்கணும், உடனே கண்ணை திறந்து பார்த்தா எதிர்க்க பெருமாள் இருப்பார்,
இதுதானே புறப்பாட்டினுடைய ஒரு ரகசியமாக நாம பார்த்தோம். இது பிரம்மா அப்படி அனுபவிச்ச இவர் அனுபவிக்கும்படியாக நித்திய சூரிகள் எல்லாரும் அன்னைக்கு திருச்சின்ன கைங்கரியம் பண்ணார். திருச்சின்ன கைங்கரியங்கிறது சாதாரணம் இல்ல, நித்திய சூரிகள் பண்ணி உகந்த கைங்கரியம் அப்படிங்கிறதையும் நாம இங்க பார்க்கிறோம் பெருமாளுக்கா. அப்படி அன்னைக்கு திருச்சின்னம் தெரிவித்த அந்த பெருமை, அந்த பெருமையை பிரம்மாண்ட புராணம் பேசுகிறது. அதனால்தான் எடுத்து சுவாமி தேசிகன் அங்கேயே இந்த பாட்டையும் சொல்லியிருந்தார். அதே அந்த ஹத்தியை மகாத்யத்தில் சொல்லும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டோம். பெருமையுடைய திகிரி பெருமாள் வந்தார், பேராது அருள் பொழியும் பெருமாள் வந்தார், அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார், அங்கமுடன் அவையாகும் பெரியோர் வந்தார், திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார், திருவருளால் செழும் கலைகள் தந்தார் வந்தார், மறுவிலர்க்கு மயக்குறைக்கும் மாயோன் வந்தார், வானேர வழி தந்தார் வந்தார் தாமேன்னு அம்பாக சொல்ற ரெண்டு வாக்கம் சொல்றார். அந்த இடத்துலயே இந்த திருச்சின்ன மாலை பாசுரம் எத்தனை அழகான வழிகள், இது ஒன்னு அழகா நம்ம அனுபவிக்க போறோம். வானேர வழி தந்தார் வந்தார் தாமே, ஒரு அழகான வார்த்தை. நமக்கு இங்கிருந்து வைகுண்டம் போவதற்கும் வழி கொடுத்தாராம், அவர் இங்க வந்திருக்காராம். அங்கே வைகுண்டத்திலே நேரம் இங்க வந்தவர் நமக்கு இங்கிருந்து வைகுண்டத்துக்கு வழி கொடுக்கிறார். இன்னும் போறதுக்கு வழி தெரியாம கேட்கும் போது இந்த வழியா வந்து நீங்க இப்படி போங்கன்னு வழி காமிச்சா எத்தனை பரம உபகாரமாக இருக்கும். அந்த மாதிரி வானேர வழி தந்தா, நமக்கு வைகுண்டம் போறதுக்கு வழி கொடுத்தவர் அவர் இந்த இடத்துல வந்திருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு வரையிலுமே ஆச்சரியமாக நாம அனுபவிக்கலாம். இங்கே அப்படியாக எம்பெருமான் வந்ததை நித்திய சூரிகள் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர்கள் சுவாமி தேசியம்தான் எப்படி சொல்றாங்க, சுவாமி தேசியம் தான் இது சொல்ல முடியும். வானேர வழி இருந்தார் வந்தார் தாமே நித்திய சூரியர்கள் சொல்ல மாட்டான், ஏன்னா அவங்க வானிலே இருக்கிறவா, அதனால அவா அதை சொல்ல மாட்டான். தேசியமா இருக்கிறவாள் தான் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அதனால நித்திய சூரிகள் கணக்கினாலே சுவாமி தேசிகன் வந்து ஆச்சரியமாக இந்த திருச்சியின் மாலை எப்படிப்பட்ட பெருமாள் வந்தார், எப்படிப்பட்ட பெருமாள் வந்தார் அப்படின்னு ஒரு ஆனந்தத்தோடு கூட ஒரு முகப்போடு கூட அப்படி வந்து இருக்கணும். பிரம்மா என்ன பண்ணாரா, அதோட உடலையும் அந்த பெருமாளை சேவிச்சார்கள். இவ்வண்ணம் ஆச்சரிய ரசத்தாலும் முதல்ல முதல்ல என்ன பண்ண, இப்படி ஆவிர் பவித்திரளின பெருமானுடைய மகா தேஜஸ்திலே பிரமமேறி ஓடின பிரம்மாவும் தேவர்களும் வருந்தி குறித்து பார்த்து அத்தேஜோ மண்டலத்துக்குள்ளே புண்ணிய கோடி விமானத்தையும் அவ்விமான மத்தியத்திலே ஹவித்வர்க்கான பெருமாள் காந்த வருஷியாயிருப்பது காலமேகம் போல நின்றருள படியும் கண்டு ஹர்ஷ விஸ்மய பரவசனாய்க் கொண்டு இங்கனே பேசினார்கள் அப்படின்னு மேல உள்ளுக்குள்ள புண்ணிய கோடி விமானத்தோடு கூட பகலோன் பகல் விளக்காக பரமசுரர் தோன்றிய விமானத்தோடு கூட பெருமாள் இருக்க ரொம்ப ஆச்சரியத்தோடு கூட வேதாந்த சாரமான அர்த்தத்தை விண்ணப்பம் செய்தார்கள். அறிவந்தாசன் இவருக்கு நாம் அறிவமாக பெறுவதே அப்படின்னு வேதாந்த சாரமான அர்த்தங்களை எல்லாம் சீவாசித்தருடைய அர்த்தங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து சொன்னார்களா. கண்கள் காண்டற்கு அறிய மனோரத விஷயத்தை கண்ட பிரம்மாவானவர், கண்ணாலே கிடைக்காது பிரம்மா அதை பார்த்து என்ன பண்ணாரா, மொய்மாம் பூம்பொழியில்படியே அக்கிரமமாக ஹர்ஷ சேஷ்டிதங்களை பண்ணின பிரம்மா. மொய்மாம் பூம்பொழியில் பொய்கை அப்படின்னு ஆரம்பித்து நம்மாழ்வார் சொல்லும்போது இப்ப கைமாவுக்கருள் செய்த கார்மையில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லிப்பாடு எழுந்தும் பறந்தும் துள்ளாதான்கிற பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எழுந்து பறந்து துள்ளணும். அந்த மாதிரி பிரம்மாவானவர் தன் நிலைமையை மறந்து துள்றாராம் ஆடுறாராம் பாடுறாராம். இப்படி ஆகாசத்துல தடுக்குட்டமாய் பறக்கிறார், அவர் பூமியிலே இல்ல ஆகாசத்துல பறக்கிறார். இப்படிலாம் இருந்த பிரம்மா சிறிது போது ஓடி கூடி சரித்து நாச்சியாரோட பெரிய பெருமாள் எழுந்தொழிக்கிற நிலையை இங்கனே அனுபவித்தான் அப்படி போய் கடைசியில் மூச்சு வாங்கி நின்றார் பிரம்மாவை. அப்புறம் தரித்து பெருமாள் தெளிச்சு அதுக்கப்புறம் சோத்திரம் பண்ணார் அப்படின்றது. அப்படி அவருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த பெருமாளுடைய ஒரு அவதாரம், அதே மாதிரி பெருமாளுடைய ஒரு புறப்பாடு, அந்த ஒரு வைபவம் இருக்கு இல்லையா, அந்த பெருமாள் ஆவிர் பாவம் பண்ண வைபவம், திருச்சி ஓசையோடு கூட ஆவிர் பாவம் பண்ண வைபவம், அந்த வைபவம் அந்த திருச்சின்ன ஓசையிலேயே தெரிகிறான். அது அதை நாம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசியின் அருளை செய்துதான் இந்த திருச்சின்ன மாலை அப்படிங்கிற ஒரு கிரந்தம். இதை பூர்த்தியா அனுபவிக்கணும்னா முதல்ல அந்த ஹஸ்திஹி மகாத்தியம் அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஏன்னா பெருமாளுடைய அவதார வைபவம் அதுலதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நம்ம இப்போ சுருக்கமாக அதை பார்ப்போம். காகலிநாதேன கர்ணேஷு அமிர்த சேசனம் அப்படின்னு புராணம் சொல்லிட்டு இல்லையா, அந்த மாதிரி சுவாமி தேசிகனும் இந்த திருச்சின்ன மாலை அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தின் மூலமாக கர்ணேஷு அமிர்த சேசனம், நம்ம காதுகள்ல
அமிர்தத்தை பொழிந்தருகிறார் அப்படிங்கிறது இதனுடைய இது. இங்க அந்த ரீதியில இன்னைக்கும் திருச்சின்னம் மாலை திருச்சின்னம் தேவபெருமாள் சந்நிதியில காஞ்சிபுரத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது மாத்திரம் இல்ல, 100 வைபவம் இதுல இருக்கு. பெருமாள் அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் உற்சவங்கள் பண்ணும்போது திருச்சின்னம் இது பண்ற வழக்கம். காஞ்சிபுரத்துல பெரிய பிரம்மோத்சவமானது பிரம்மா நடத்தி வச்ச உற்சவம், அது பெரிய காஞ்சிபுரத்தில் நடக்கும். பெருமாள் அவதாரம் பண்ண இடம் அப்படிங்கிறது உத்தரவேதி, அது சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கு. அங்க ஹஸ்திகிரி மலை மேலே பெருமாள் இருக்கு. உற்சவங்கள் எல்லாம் பெரிய விசேஷமா நடக்கிறன்னா பெரிய காஞ்சிபுரத்தில் நடக்கும். பெரிய காஞ்சிபுரங்கிறது டவுன், இது ஒரு கிராமம் இருக்கு. இந்த காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரத்தில் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு கூட பெரிய கடையெல்லாம் போனோம்னா அவ டவுனுக்கு போயிட்டு வரேன், பெரிய காஞ்சிபுரம் தான் போயிட்டு இருப்பான் இனி வரைக்கும். அது பல்லவர்களுடைய ராஜதானியா இருந்தது. அது ஒரு காலத்துல ராஜாக்கள்லாம் ரொம்ப பிரசித்தமாக தொண்டை மண்டலம் அப்படின்னு நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்ல முடியாத ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய ஒரு நகரம். அது உற்சவம்னா ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிற இடத்துல தானே உற்சவம் நல்லா இருக்கும். அதனால கோயிலுக்குள்ள இருக்கிறது கதை, அதனால தானே பெருமாள் வெளியில வர, ஜனங்களுக்கெல்லாம் எல்லாரும் செய்திக்க முடிய வரணுங்கிறதுக்காக வெளியில வர. அதனால காஞ்சிபுரத்துல பெருமாள் உற்சவம் பிரம்மோத்சவம் அப்படின்னா நேர பெரிய காஞ்சிபுரத்துக்கு போயிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர், போறதுக்கு 4 கிலோமீட்டர், வரத்துக்கு 4 கிலோமீட்டர். அத்தனை தூரம் பெருமாள் அங்க பெரிய காஞ்சிபுரத்தில் வேலை பண்ணி அந்த ராஜவீதி அப்படின்னு ராஜமார்க்கம் இருக்கு. ராஜாக்கள் நடமாடக்கூடிய ஒரு பெரிய அகலமான ஒரு இடம், அந்த ராஜவீதியிலே பெருமாள் வந்து அந்த புறப்பாடு நடக்கும். ஆச்சரியமான வைபவத்தோடு கூட ரொம்ப நல்ல வேதபாராயண கோஷ்டி முதலானவரும் கூட பெருமாளுக்கு காஞ்சிபுரம் வரதாதி பெருமாளுக்கு வைபவம் ரொம்ப அதிகம். அந்த வைபவத்தோடு கூட அங்க நடக்கும். ஒரு காலகட்டத்தில் அதுக்கு பெரிய தடை வந்தது. அந்த காஞ்சிபுரத்தில் பெரிய காஞ்சிபுரத்தில் சிவபக்தர்கள் நிறைய பேர் இருக்கிற இடம், அது சின்ன காஞ்சிபுரத்தில் விஷ்ணு பக்தர்கள் நிறையா இருக்கும். அங்கே சிவன் கோயில்கள்லாம் நிறையா இருக்கு. ஏகாம்பரநாதர் கோயில் அப்படிங்கிறதும், கச்சவேஸ்வரர் கோயில் அப்படிங்கிறதும், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் அப்படிங்கிறது, இதெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்கு. இங்கே வரதராஜ பெருமாள் கோயில் இங்கே இருக்கு. இன்னும் அந்த பெருமாள் கோயில் அங்கேயும் சில திவ்ய தேசங்கள்லாம், வைகுண்டநாத பெருமாள் கோயில், பாண்டவதூத பெருமாள் கோயில் எல்லாம் அங்கே இருக்கு. ஆனால் அதெல்லாம் சின்ன கோயில்களாக இருக்கு. ஏகாம்பரநாதர் கோயிலும் காமாட்சி அம்மன் கோயில் ரொம்ப பெருசு. அப்ப சைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், சிவபக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் பல பேர்கள் இருந்தார். அவர்களுக்கு இந்த பெருமாள் இங்க வந்து திருச்சின்னத்தை ஊதுறது அவர் செய்யப்பட. திருச்சின்னம் அப்படின்னா அதெல்லாம் உங்க ஊர்ல வச்சுக்கோங்க, இங்க ஊதக்கூடாது. இங்க திருச்சின்னம் ஊதி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ராஜவீதியில பெருமாள் ஏழின உடனே அங்க ஒரு பெரிய பந்தல் போட்டுருவான், அங்க ஒரு திருச்சின்னத்தை ஊதணும். ஊதின உடனே திவ்ய பிரபந்த பாராயண ஆரம்பம். அங்கே திவ்ய பிரபந்தத்தை சொல்லி வேத பாராயணம் பிரபாவுக்கு எப்பவுமே உண்டு, பின்னாடி வேத பாராயணங்கிறது எப்பவும் உண்டு. இன்னி தேதியில் கூட 100-150 சுவாமிகள் திவ்ய பிரபந்தத்திலையும், 100-150 சுவாமிகள் வேத பாராயணத்திலையும் காஞ்சிபுரத்துலாம் பார்க்க முடியும், வேற எந்த ஊர்லையும் பார்க்க முடியாது. அத்தனை பேர் வருவாங்க இன்னி தேதியிலயும் இருக்காங்க. அப்போ திவ்ய பிரபந்த பாராயணம் சொல்லிட்டு முன்னாடி கோஷ்டி போக, யானைகள் குதிரைகள் முதலானதெல்லாம் போக, எம்பெருமானை சேர்ந்த பரிவாரங்கள் அப்படின்னு 100 கணக்கான ஜனங்கள் போக, பின்னாடி பெருமாளை ஏழை பண்றதுக்கே கிட்டத்தட்ட 100 பேர் வரும். அத்தனை பெரிய வாகனமா இருக்கும். அதுல பெருமாள் வர, அதுவும் பின்னாடி வேதபாராயணம், அதுவும் பின்னாடி பஜனை கோஷ்டிகள் அப்படின்னு இதெல்லாம் வர பெரிய வைபவமா இருக்குமா. இது வந்து சில பேருக்கு வந்து பொறாமையினால இது சரிப்படாமல் இங்க திருச்சின்னே ஊதக்கூடாதுன்னு, திருச்சின்னம் ஊதி நீ திவ்ய பிறந்த ஆரம்பிக்கிறீர்கள், அது என்ன திருச்சின்னம் ஊதல், திவ்ய பிரபந்தம் திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடாது, வேதபாராயணம் வேணா சொல்லுங்கோ, தமிழ் பிரபந்தங்கள்லாம் சொல்லக்கூடாது. என்ன கேட்டாலும் அந்த காலத்துல அது ஒரு பிரச்சனை ஒண்ணு இருந்துச்சு, சம்ஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழை சொல்லக்கூடாதுன்னு, வேதத்துக்கு சமமாக திவ்ய பிரபந்தத்தை நினைக்கக்கூடாது, இதெல்லாம் மனுஷர்கள் பண்ணதுதானே, தமிழ்ங்கிறது தேவ பாஷை இல்லையே அப்படின்னா ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அதை தடுத்து நிறுத்திட்டு, அவர்களுக்கு இருந்த செல்வாக்கினாலே அதை தடுத்து நிறுத்திட்டான். அப்போ சுவாமி வேதாந்த தேசிய நேடு இருந்த காலமான அப்படின்னால நேர அங்க போய் அவர்களோடு வாதம் பண்ணி ஜெயிச்சார். ஏன் கூடாதுங்கிறோம் அப்படின்னா, தமிழ் பாஷை கூடாது, சம்ஸ்கிருதம் தானே பெருமாளுக்கு உரியது அப்படின்னா, என் பெருமாளுக்கு என்ன தமிழ் பாஷை தெரியாதா அப்படின்னா, அவருக்கு தெரியும் இல்லையோ அப்படி இல்ல, இது கொச்ச பாஷை அப்படின்னா, கொச்ச பாஷை இல்ல, இது வந்து கல்ச்சரல் லாங்குவேஜ். அதாவது என்ன கேட்டனா, இயல்பாகவே ஒரு பாஷையிலேருந்து வந்த பாஷை இல்ல, இது அகஸ்தியரானவர் பொதுகை மலையில உண்டாக்கின பாஷை, முனிவர் உண்டாக்கின பாஷா, அது பகவானுக்காக அவர் உண்டாக்கியிருக்க அங்க அப்படின்னு இதனுடைய பிரப பாஷா கீர்த்தி பிரசஸ்தா அப்படின்னு ஆரம்பிச்சு சாச்சா அகஸ்திய பிரசூதா அப்படின்னு அதையெல்லாம் எடுத்து சொல்லி ஆழ்வாருடைய ஆழ்வார்கள்லாம் நித்திய சூரியருடைய அவதாரங்கள்
எம்பெருமானை குறித்து நவகீர்த்தனத்துக்காக முதல்ல ஆரம்பித்தவர்கள் அப்படின்னு அந்த பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி ஸ்தாபிச்சார். எடுத்து சொல்லினா வெறுமை சொன்னா கேட்க மாட்டேன், அது எப்படி சொல்லணுமோ அப்படின்னு சொல்லி அதை ஸ்தாபித்தார். அவர்களும் வேற வழி இல்லாமல் அடங்கி போனார்கள். அப்போ ஒரு பெரிய வெற்றி நடந்தது, பெரிய விஜயம். எம்பெருமானுக்கு உற்சவம் நடக்கிறது, அதுவே திவ்ய பிரபோதம் நடக்கிறது. அதுலயும் திருச்சின்ன ஊதனம் இல்லை, எம்பெருமானுக்கு திருச்சின்னம் தானே ஊதனம், திருச்சின்னத்தோடு கூட நடக்கும். ஏன்னா சில இடத்துல கூடாதுன்னா இந்த இடத்துல வாத்தியம் அடிக்கக்கூடாதுன்னா, இப்பவே இந்த இடத்துல வந்து வாத்தியம் அடிக்காத அப்படின்னா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் எம்பெருமானுக்கு சகல வாத்தியத்தோடு கூடயும் திருச்சின்னத்தோடு கூடயும் இந்த மாதிரி வைபவம் நடக்கும்படியாக சுவாமி தேசிகன் அன்னைக்கு வாதம் பண்ணி ஜெயிச்சிருக்க. அன்னைக்கு சுவாமி தேசிகன் சொன்ன விஷயங்கள்லாம் சத்தோஷினி உண்டான கிரந்தங்கள்ல இருக்கு எல்லாத்தையும். ஆழ்வார்களுடைய அவதார வைபவங்கள் எதுக்காக இந்த தமிழை கொண்டு பாட்டு ஏற்பாடு பண்ணிட்டா அப்படின்றது நாமகீர்த்தன் கலியுகத்துல நாமகீர்த்தத்தினுடைய பிரபாவம், அதுல மனுஷனுடைய வார்த்தை அப்படின்னா இருந்தா கூட அது பகவான் ஏத்துப்பார் அப்படிங்கிற ஒரு பிரபாவம். இந்த மாதிரி எல்லாமே எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சுதான் நாமகீர்த்தன் ரொம்ப பிரசித்தமாச்சு. இல்லட்டா முன்காலத்தெல்லாம் வந்து வேத மந்திரங்கள் தவிர வேற சொல்லக்கூடாது, வேத மந்திரம் இல்ல புராணத்துல இருக்க ஸ்தோத்திரம் சிலது இருக்கும், அது தவிர வேற சொல்லக்கூடாதுன்னு இந்த காலம் உண்டு. ஆழ்வார்கள் அதை மாற்றினதே ஆழ்வார்கள் தான், அதுக்கப்புறம் தான் சம்ஸ்கிருத்திலேயே மாறினான், சமூகத்திலேயே சோத்தங்கள்லாம் அப்புறம் தான் வந்துடும், அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்படி தேசியன் இதை ஸ்தாபிச்சிருந்தபடினால இந்த ஒரு வெற்றி இருக்கு இல்லையா, இது எம்பெருமானுடைய வெற்றி. இந்த வெற்றியை காண்பிக்கும்படியாக என்ன பண்ணாலும் கேட்டால் அந்த அந்த இடத்துக்கு வந்த உடனே காஞ்சிபுரத்தில் ரெண்டு ஏற்பாடாச்சு. முதல் ஏற்பாடு என்ன கேட்டால், பெருமாள் வந்து அந்த பெரிய காஞ்சிபுரம் வரும்போது முன்னாடி தூப்புள்ள தேசிகன் சன்னிதியை பிரதட்சணமாக வருவார். இதுக்கான தேசியன் பிரதட்சணம் இல்லை, தேசியனுக்கு சேவை கொடுத்துட்டு வருவேன், ஆனால் நேர் வெளியில வராமல் கொஞ்சம் சுத்தின்னு வருவேன், தேசியன் பெருமாளை சேவிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது அந்த ராஜவீதியில வந்த உடனே அங்கே பெரிய பந்தல் போட்டிருக்கும், அந்த பந்தல்ல நிற்கும் போது திருச்சின்னு ரெண்டு தரம் உண்டுவோம். பொதுவா ஒரு தரம் தான் ஊதர் வழக்கம், ஆனால் இரட்டை திருச்சின்னமாக அது ரெண்டு தரம் ஊதருது அப்படிங்கிறது இந்த வெற்றியின் ஒரு தரம் ஊதருது பொதுவா, ரெண்டாவது இப்போ வெற்றி எம்பெருமானுடைய வெற்றி அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாக தெய்ய தெய்யான பெருமாளுக்கு தான் சொல்லணும், அதை காண்பிக்கும்படியாக அது இந்த வழக்கம் இன்னைக்கும் இருக்கு. இந்த ரெண்டு தரம் ஊதிட்டு அதுக்கப்புறம் தான் திவ்ய பிரபந்தம் ஆரம்பிக்கிறது இன்னும் ஒரு வழக்கம் இருக்கு. அதனால திருச்சின்னத்துக்கு இத்தனை ஒரு பிரபாவம் அங்க இருக்கு. இந்த வைபவத்தை எல்லாருமே எழுதியிருக்கேன், எல்லா ஆச்சாரியர்களும் எழுதியிருக்கேன். தேசிகன் இதை நடத்தி வச்சார், எப்படியானா ஸ்ரீரங்கத்தில் நடத்தி வச்சாரோ அதே போல காஞ்சிபுரத்தில் நடத்தார். ஸ்ரீரங்கத்திலேயும் இதே மாதிரி பிரச்சனை வந்தது, அங்கேயும் ஸ்ரீரங்க ஸ்ரீயை ஸ்தாபித்தவர் சுவாமி தேசிகன் தான், காஞ்சிபுரத்திலையும் அதே மாதிரி இதை ஸ்தாபித்தவர் சுவாமி தேசிகன் தான் அப்படின்னு. அதனால அப்படி அந்த திருச்சின்ன ஓசியை இங்கே ஸ்தாபித்தருளின சுவாமி வேதானந்த தேசிகன் தான் அந்த திருச்சின்னத்தை பற்றி பேசணும், அவர் சொன்னாதான் அது அத்தனை ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு. அதனால என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா, தேசிகன் பரம கிருபையினாலே நமக்கு இந்த திருச்சின்ன மாலையை அருளி செய்து அவருடைய அனுபவத்துக்கு ஏற்றா மாதிரி, அவருடைய வைபவத்துக்கு ஏற்றா மாதிரி, பெருமாளுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த பாசனம் காஞ்சிபுரம் வரராஜ பெருமாளை பற்றின பிரபந்தம் இது, அதனால அந்த பெருமாளுடைய வைபவத்துக்கு ஏற்றா மாதிரியும் ரொம்ப பொருத்தமாக இருக்கு. அதனால இந்த திருச்சின்ன மாலைக்குன்னு தனியாக மூணு தனியன்கள் பண்ணிருக்கான் தேசிகன். இதை எத்தனை குரணை இருந்தால் இந்த திருச்சின்ன மாலையை நமக்கு அருளி செய்து இருப்பார் அப்படிங்கிறபடினால மூணு தனியன் பாசுரங்கள் தேசிகன். ஸ்ரீரங்கதோப்பு திருவேங்கடமுடையான் அப்படிங்கிற தனியன் பொதுவாக, இந்த ஒரு மூன்று தனியன்கள் விசேஷமாக இந்த பிரபந்தத்துக்காக மாத்திரம் அருளி செய்திருக்கேன். எப்படியானா கலியன் விஷயமாக இன்னைக்கு கலியன் திருநட்சத்திரத்தில் பார்க்கலாம், கலியனுக்கு புது தனியன் இருக்கு, கலியாம கலி துன்பம். ஆனா சிறிய திருவிழர்களுக்கு தனித்தனியன் இருக்கு, பெரிய திருவிழர்களுக்கு தனித்தனியன் இருக்கு, இப்படியாக பார்க்கிறோமோ. அதே போல சுவாமி தேசியனுக்கும் அந்த பிரபாவம் இருக்கு. அப்படின்னால விசேஷமாக இந்த திருச்சின மாலையை ஈடுபட்டவர்கள் சுவாமி தேசியனுக்கு விசேஷமா தனியன் பகணும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் பண்ணி மூணு தனியன் சமர்ப்பிச்சிருக்க, அதுல அழகா இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு ஒரு குறிப்பாக கொடுக்கும்படியாக அதுல கொடுத்திருக்கோம். தேர்வுளாள பெருமாளுடைய திருச்சின்ன பெருமை இதெல்லாம் அந்த தனியுடைய அர்த்தங்களையும் நாம் பார்க்கணும். தனியின் அர்த்தங்களை பார்த்து பின்னாடி திருச்சின்ன மாலை அப்படின்னு இந்த பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களையும் நாம் பார்க்கணும். ஆழ்வார் எம்பெருமானார் சீராசோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.